ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜூலை மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். மார்க்கெட் காலையில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், 20 டே மூவிங் ஆவரேஜான ஒரு முக்கியமான லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு பிரேக் அவுட் 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நடந்தாலும் அது ஒரு குரூஷியல் லெவல் அப்படிங்கிறதால செல்லிங் மறுபடி வந்திருக்கு. அந்த லெவலை இன்னும் நம்ம பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல, ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையில் ஒரு கேண்டில் மூவிங் ஆவரேஜை தாண்டி டச் பண்ணாமல் க்ளோசிங் ஆனால் மட்டுமே தான் நம்ம அடுத்தது 50 டே மூவிங் ஆவரேஜ் டார்கெட்டாக வைக்க முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படிங்கிற எந்த ஒரு மைண்ட் செட்டும் நம்ம வைக்கக்கூடாது. டிசிப்ளின்டாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். குளோபல் லெவலில் நெகட்டிவ் நியூஸஸ் நிறைய இருக்குது வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஆயிலினுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது மற்றும் இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறது, இன்ஃப்ளேஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறைய டேக்ஸ் உண்டு பண்ணுறது, இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் குளோபல் லெவலில் நடக்கும். அதனால் மார்க்கெட் எப்போது எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கண்ட்ரி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு சரிவை சந்திக்க நேரிடும், கவனமாக ட்ரேட் பண்ணுவோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 100 புள்ளிகளும் நிஃப்டி 24 புள்ளிகளும் பேங்க் நிஃப்டி 125 புள்ளிகளும் குறைந்து மார்க்கெட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பெஸ்ட் கெய்னாக பவர் கிரிட் கார்பரேஷன் 1.6% உயர்வு. ஐடிசி 2 நாட்களாக ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தது, இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் 1.7% சரிவு. இன்னைக்கு எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால் நிஃப்டி எனர்ஜி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டர். அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் தொடர்ந்து மந்தமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால இன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 20 டே மூவிங் ஆவரேஜ் இங்கே பாருங்கள், எத்தனை நாள் நம்ம அந்த மூவிங் ஆவரேஜ் லைனை டச் பண்ணியே ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோன்னு பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பார் விழுந்திருக்கு, இந்த இன்வெர்ட்டட் ஹேமர் மாதிரி ஒரு பார் விழுந்திருக்கு. மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணப்போ இமீடியட்டாக செல்லர்ஸ் வந்து கீழே இறக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் விழுந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். பட் இது தலைகீழே இருக்கிறதால மேலே வீக்னஸ் இன்னமும் இருக்குது. 20 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணும்போதெல்லாம் செல்லர்ஸ் தயாராக வந்து உள்ளே செல் அடிக்கிறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். பட் இன்றைக்கி க்ளோசிங் மறுபடியும் 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கும், அதுவும் நம்ம ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 15909, அதிகபட்சம் 16,000 கூட க்ராஸ் பண்ணது. இன்னைக்கு லோ 15785, க்ளோஸ் ஆகும் பொழுது 15799ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கும். இன்ட்ராடேயில் பார்த்தோம்னா வாலட்டாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரியும் நமக்கு. நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டை பாருங்கள், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு கேப் அப் பேட்டர்ன். கேப் அப் பேட்டர்ன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டாப் அண்ட் பாட்டம் வந்து நமக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் எவ்வளோ பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டாப்பை வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணது, அதற்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன பின்பார், ஒரு ரெண்டாவது கேண்டில் கூட ஓரளவு பரவாயில்லைன்னு எடுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பிரமாதமான கேண்டில்ங்கிறது வந்து இந்த இடத்துல நல்ல பாடி பெருசா இருக்கு, கால் ஆப்ஷன் பை பண்றதுக்கு உண்டான ஒரு பிரமாதமான ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி மார்க்கெட் மேல பாசிட்டிவ்லயும் வர்த்தகமாகி ப்ராஃபிட்டை கொடுத்தது. அதற்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷ் சென்டிமெண்ட் ஆனதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் மார்க்கெட்டில் அப்படியே ஒரு ரிவர்சல், மார்க்கெட் வந்து கீழே சரிஞ்சு வர்த்தகமானது. காலையில் ஏர்லி ட்ரேட் வந்து சக்ஸஸ், அதற்கப்புறம் அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாதவர்களுக்கு ஸ்டாப் லாஸ் மற்றும் லாஸும் கூட கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி சார்ட்டில் வரக்கூடிய நாட்களுக்கு லெவல்ஸ் என்னன்னு சொல்லி வாட்ச் பண்ணலாம். நம்ம இப்போது 20 டே மூவிங் ஆவரேஜ் க்ரூஷியல் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணலை, நாளைக்கு வர்த்தகத்திற்கும் 15837, ஒரு 40 புள்ளிகள் மேலே இருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணும் பொழுது அடுத்த டார்கெட்டா இன்னைக்கு டாப் ஒரு 16,000 16,030ங்கிறத வச்சு இன்ட்ராடேக்கு மட்டும் நம்ம வர்த்தகம் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்மில் பொசிஷன் வீக்லியோ இல்லை மந்த்லியோ எடுக்கிறவர்கள் தனிப்பட்ட முறையில் கேண்டில் இந்த 20 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணாமல் விழுந்தால் மட்டும்தான் அடுத்த பயாஸ் நம்ம எடுக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே லோ வந்து இன்னைக்கு லோ பாயிண்ட் 15800ங்கிறது வந்து கீழே சப்போர்ட் லெவல், அது இன்கேஸ் நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சினாலும் ஃபர்தராக கீழே வந்து டார்கெட் 15665 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு கேண்டிலோட டாப் அண்ட் பாட்டம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நாளைக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ் ஆன 15840 ரொம்ப முக்கியமான லெவல், வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க.
பேங்க் நிஃப்டி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. பேங்க் நிஃப்டிலையும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ட்ரேடு தான். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு கேப் அப் பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டாப் அண்ட் பாட்டம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் பாருங்க. இந்த இடத்துல பிரமாதமான ஒரு கிரீன் கேண்டில், பாடி ஃபார்மேஷன் நல்லா இருக்கு, கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டும் கொடுத்தது. புள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 34,250, 34,350, 100 புள்ளிகள் பேங்க் நிஃப்டியில் கிடைச்சது பெரிய விஷயம். இது ஒரு சக்ஸஸிவ் ட்ரேட். அதற்கப்புறம் ப்ராஃபிட் இன்கேஸ் புக் பண்ணலைன்னா இமீடியட்டாக பாருங்கள், ஃபாலும் ஆச்சு. பட் ஃபால் ஆகும்பொழுது நான் ஏன் இப்போ சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா, இங்கே ஒரு லெவல் குரூஷியல், இங்கே ஒரு லெவல் குரூஷியல், இங்கே ஒரு லெவல் குரூஷியல், அடுத்தடுத்த லெவல் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதால புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நியரஸ்ட்டாக நமக்கு அடுத்த லெவல் பக்கத்தில் இருக்கும்பொழுது ட்ரேடில் இறங்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்கின்னு அர்த்தம். பட் காலையில் கால் ஆப்ஷன் ஒரு சக்ஸஸ் ட்ரேடு. டெய்லி சார்ட்டில் வரக்கூடிய நாட்களுக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னன்றதை நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 20-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே தான் இன்னும் இருக்குது. அதனால் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் அடுத்த லெவலே இன்றைக்கி மூவ் ஆனது, 50-day மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணுது பட் ஃபெயில்யூர். நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு இன்றைக்கி கேண்டில்ஸோட டாப் அண்ட் பாட்டம் மற்றும் 20-day மூவிங் ஆவரேஜை லிமிட்டாக வைக்கலாம். 33,770 சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் 34,340 மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் காலையில் பாசிட்டிவ் வர்த்தகமானது காரணம் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓரளவு க்ரீனில் பர்ஃபார்ம் பண்ணது. பட் மதியம் வீழ்ச்சி அடைஞ்சது காரணம் இங்கே பாருங்கள், யூரோப்பியன் மார்க்கெட்டினுடைய டேட்டா 2% கிட்ட இன்னைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கரெக்ஷன் ஆனது. அதனுடைய பிரதிபலிப்பு இந்திய பங்கு சந்தையிலையும் இருந்தது. நாஸ்டாக் நேற்று இரவு வந்து விடுமுறை, இன்னைக்கு ட்ரேடிங்கில் நாஸ்டாக் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு லாங் விடுமுறைக்கு அப்புறம் இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ நம்ம மார்க்கெட் க்ளோசிங்க்கு அப்புறம் ஒரு -62 புள்ளிகள் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் நாளைக்கு காலையில் டெலிகிராம் சேனலில் குளோபல் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங்கை தெரியப்படுத்துகிறேன். பட் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பட் இரவு நாஸ்டாக்ல ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸால் மார்க்கெட் டேர்ன் ஓவர் ஆச்சுன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நாளைக்கு காலையில் டெலிகிராம் சேனலில் பாருங்கள். இந்தியன் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ன்றதால மோஸ்ட் ஆஃப் த இண்டிசஸ் நெகட்டிவ். மெட்டல் மற்றும் ஃபார்மா மட்டும் சின்ன பாசிட்டிவ். முக்கியமான நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. அதற்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய டிமாண்டு டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்குது. அது இல்லாமல் இவர்கள் கூடிய விரைவில் வந்து இந்த 77th ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து செகண்ட் ஹாஃப் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடியது நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் பேங்க் இன்னைக்கு நெகட்டிவ்ல வர்த்தகமானது. பட் இருந்தாலும் இவர்கள் அந்த ரிசல்ட் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் எல்லா பேங்க்கும் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். லெண்டர் ரிப்போர்ட்டட் வந்து இந்த ஸ்ட்ராங் லெண்டிங் ஆப்ரேஷன், கடன் கொடுக்கும் விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் புக் ஒரு 14% வளர்ச்சி. அதே மாதிரி இவர்களுடைய டிமாண்டும் பார்த்தீங்கன்னா லோன் குரோத்தில் நல்லா இருக்கு அப்படின்ற பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டெபாசிட்டும் 18% வளர்ந்துருக்கு. ஆர்பிஎல் பேங்க் 6% விலை குறைந்தது. இந்த பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் ஓரளவு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அட்வான்சஸ் வந்து 7% உயர்வு, டெபாசிட்டில் 6% உயர்வு, அதே மாதிரி சிஏஎஸ்ஐ ரேஷியோவும் 36% அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாக் ரியாக்ட் ஆகலை. டாக்டர் ரெட்டிஸ் லேப் இன்னைக்கு க்ரீனில் வர்த்தகமானது. ஜெஃப்ரீஸ்ன்ற ரேட்டிங் நிறுவனம் இதற்கு ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மார்க்சன்ஸ் ஃபார்மா இன்னைக்கு 12% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு முக்கியமான காரணம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க. July 8 இந்த மீட்டிங் நடக்க இருக்கு. MMTC 3% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் இந்த கம்பெனி வந்து 5% ஸ்டேக்கை வந்து நீலாச்சல் இஸ்பாட் நிகாம் அப்படின்ற லிமிட்டெடில் இருந்து டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா இந்த கம்பெனிக்கு அமௌண்ட்டு வர இருக்குது, அதனால் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. இன்டெலெக்ட் டிசைன் 2% விலை குறைந்து வர்த்தகமானது. பட் இருந்தாலும் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கு வந்து இவர்கள் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகலை. BLS இன்டர்நேஷ்னல் 4% விலை அதிகரித்து வர்த்தகமானது. இவர்கள் இந்த தாய் எம்பசியோட ஒரு கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, விசா சர்வீசஸ் கென்யாவில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கான்ட்ராக்ட். கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ் 2% விலை அதிகரித்து வர்த்தகமானது. இவர்கள் இந்த இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலில் ரேடியாலஜி யூனிட் செட்டப் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் பிட்டராக செலக்ட் ஆகியிருக்காங்க. கிர்லாஸ்கர் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு கிரீனில் வர்த்தகமானது. அதற்கு காரணம் இவர்கள் இந்த மினி பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் கோபால் பிளான்ட்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடியதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்கிரேட் பண்ணுறதன் மூலியமாக இவர்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து 217,600 கிட்ட அதிகப்படுத்த முடியும்ன்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க.
எஃப்ஐஐ இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் முதல் தடவையாக ஒரு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பையிங் வந்திருக்காங்க. அதற்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் விற்று பணத்தை வெளியில் எடுத்தாங்க. பட் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். கமோடிட்டி இன்னைக்கு ரெட் டே, கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே விலை குறைவு. யூஎஸ் டாலர் எதிராக இந்திய ரூபாய் 79 ரூபாய் 79 பைசா அளவுக்கு அக்டோபர் சந்தையில் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆக்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கொஞ்சம் வீழ்ச்சியிலிருந்து ரெக்கவர் ஆயிருக்கு. மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங். மார்க்கெட் காலையில் பாசிட்டிவில் தான் இருந்தது, அதற்கப்புறம் ஒரு மேசிவ் செல் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஃபாலால் இருந்ததால் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மதியம் விலை அதிகமாக குறைய ஆரம்பித்தது. டாப் கெய்னர்ஸ் இன்னைக்கு எனர்ஜி ஸ்டாக்ல பவர் கிரிட், அதற்கப்புறம் ஹிண்டால்கோ. மெட்டல் ஸ்டாக் விலை அதிகமாக இருக்குன்னு இறங்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. மெட்டல் செக்டர் இன்னும் வீக்காக தான் இருக்கு. ஸ்ரீ சிமெண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல் மற்றும் பஜாஜ் ஃபின்சர்வெல்லாம் இந்த லிஸ்ட்ல டாப் கெய்னர்ல இருக்கு. டாப் லூசர்ஸ் ஐடிசி ரொம்ப நாளாக பாசிட்டிவ்ல இருந்தது, இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங். ஹெச்டிஎஃப்சி லைஃப், விப்ரோ, பிரிட்டானியா மற்றும் மாருதி சுசுகி எல்லாம் நெகட்டிவ். அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் முக்கியமான கம்பெனி பிடிசி இந்தியா இருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட், ஆர்பிஎல் பேங்க் தொடர்ந்து நெகட்டிவ்ல வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை சீமன்ஸ் இன்னைக்கு பிரமாதமான ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி லோ இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்தியா மார்ட், தைரோ கேர் மற்றும் ஒர்க்அவுட் ஃபார்மாலாம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேல பெரிய அளவுக்கு சதவிகிதம் எந்த ஸ்டாக்கும் இல்லை, அதனால நம்ம வாட்ச் பண்ண வேண்டாம். வால்யூம்ல கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர், சிஜி கன்சியூமர் லிமிட்டெடில் ஏதாவது இந்த ஸ்டாக் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சிஜி கன்சியூமர் இந்த ஸ்டாக் தான் நினைக்கிறேன், சிஜிசிஎல் தான் நினைக்கிறேன். பெரிய பிரேக் அவுட் இன்னைக்கு இருந்துட்டு மறுபடியும் அது குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வா, நல்ல அருமையான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு எஸ்பிஐ கார்ட்ஸ். நாளைக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் கூட எடுக்கலாம். பாருங்கள், பிரமாதமான ஒரு பிரேக் அவுட்டு. நியரஸ்ட் டார்கெட் 850 ரூபாய், ஒரு 35 ரூபாய் கேப் இருக்குது மேலே போகிறதுக்கு. இந்த 30 ரூபாய் டார்கெட் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நாளைக்கு வர்த்தகத்திலேயே ஒரு 820 தாண்டும் பொழுது கண்டிப்பாக கேட்சப் பண்ணலாம். எஸ்பிஐ கார்ட்ஸ் பிரமாதமான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். போனஸ் ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7ஆம் தேதிக்கு மிண்டா இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸ்பிளிட் டேட் பக்கத்தில் எதுவும் இல்லை. டிவிடெண்ட் டீல் பண்ணுற ஷேர்ஸ் வந்து 6ஆம் தேதிக்கு பொன்னி சுகர்ஸ் இருக்குது, டிவிடெண்ட் டேட். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30-டே மூவிங் ஆவரேஜ் முக்கியமான கம்பெனி, இதில் இன்னும் பெரிய கம்பெனி இல்லை, அவாய்ட் பண்ணுவோம். 200-டே மூவிங் ஆவரேஜ்லேயும் ஆஸ்ட்ராஜெனிகா, லாய்ட் ஸ்டீல் ஒன்றும் நல்ல கம்பெனிஸ் எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஸ்டாக்ஸ் டு வாட்ச் போயிடலாம். நேற்று சொன்ன ரெண்டு ஸ்டாக் என்ன ஆச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லெமன் ட்ரீ, இந்த ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். லெமன் ட்ரீ பாருங்கள், இன்றைக்கி காலையில் பிரமாதமான ஒரு மொமெண்டம், 66 ரூபாய் 40 பைசா வரைக்கும் போனது என்ட்ரி ப்ரைஸு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் 64 ரூபாயில் இருக்குது. 62 ரூபாய் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். என்ட்ரி ஆயாச்சு, மார்க்கெட் மேலே போனால் நமக்கு நாலு லாபம் கிடைக்கும். அடுத்த ஸ்டாக் வந்து ஏபிபியும் பார்த்தீங்கன்னா, நீ காலையில் எல்லாமே நமக்கு கொடுத்த ஸ்டாக்கெல்லாம் பாசிட்டிவ் மொமெண்டம் தான். மதியத்திற்கு மேலே யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லா ஸ்டாக்கையும் கீழே இறக்கி விட்டது, அதில் இந்த ஸ்டாக்ஸும் இறங்கினது. 2380 அப்படிங்கிற லெவலில் என்டர் ஆயிருக்கும், 20 ரூபாய் கீழே இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் இன்னும் 2300 ரூபாய் கீழே இருக்குது, மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். நாளைக்கு வர்த்தகத்துக்கு ரெண்டு ஸ்டாக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று ஜிஹெச்சிஎல், பிரமாதமான ஒரு சார்ட் பேட்டர்னில் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ரெக்கவரி, மூவிங் ஆவரேஜஸை பிரேக் அவுட் பண்ணி அப்போர் சைடு க்ளோஸ் ஆகிருக்கிறதால கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம். 605 தாண்டட்டும், 605 அப்படிங்கிறது வந்து என்ட்ரி ப்ரைஸ், 650 ஸ்டாப் டார்கெட், 585ங்கிறது ஸ்டாப் லாஸ். இன்னொரு ஸ்டாக் வந்து மிர்சா இன்டர்நேஷ்னல். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பிரேக் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜை தாண்டின உடனே நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் தெரியுது. ப்ரீவியஸ் ஹை லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நாளைக்கு இது 248 கிராஸ் பண்ணும்பொழுது ட்ரையல் ட்ரேடிங், 270 டார்கெட், 235 ஸ்டாப் லாஸ். வியூவர்ஸ் குவஷன்ஸ்க்கெல்லாம் போயிடலாம். சதீஷ் கண்ணா சார் வந்து தவாத் இப்போ ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு. தவாத் இப்போ ஹோல்டு பண்ணலாமா? ஹோல்டு பண்ணுங்க சார், பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிடையாது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் 73 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். மெல்வின் சார் தேவியானி இன்டர்நேஷ்னல் பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
தேவியான் இன்டர்நேஷ்னல் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. தாராளமாக பை பண்ணலாம். நாளைக்கு வர்த்தகத்தில் 162 மேலே வர்த்தகம் ஆகும் பொழுது பை பண்ணுங்க. நல்ல சார்ட் பேட்டர்ன் இருக்கு. விஜயகுமார் சார், எஸ்ஆர்எஃப் ஸ்டாக் இப்போ பை பண்ணலாமா, டார்கெட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு போகுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான லெவல் பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ண லெவல்ஸையே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கிறதால இன்னும் மோசமாக வீழ்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வச்சிருக்கிறவர்கள் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வரணும், புதுசாக என்டர் ஆகிறவர்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அரவிந்த் கோவிந்த் சார் வந்து ஐஆர்சிடிசி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் கேளுங்க சார், அப்போ தான் எல்லா வியூவர்ஸுமே கவர் பண்ண முடியும். ஐஆர்சிடிசி அவாய்ட் ஏற்கனவே வச்சிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணணும்ட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட வீடியோவில் சொன்னேன், சார்ட் பேட்டர்ன் சரியில்லை. விக்னேஷ் சார் வந்து தாஜ் ஜிவிகே ஹோட்டல் லாங் டேர்ம், தாஜ் ஜிவிகே லாங் டேர்முக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டாக் ரைஸ் ஆகிட்டு வருது. சேஃபான என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 142 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் ஆகும்பொழுது 3 மணிக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வாங்கலாம். ஏன்னா காலையில் மேலே போனாலும் முக்கியமான லெவல் பக்கத்தில் இருக்கிறதால செல்லிங் அந்த இடத்துல வரும். 3 மணிக்கு மேலே இந்த 142-143 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா பை பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். ஸ்டாப் லாஸ்க்கும் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி எம்ஆர் சார் கேட்குறாரு. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் நான் வாங்கியிருக்கேன், 95 ரூபாய் என்னால் 5 ரூபாய் லாஸ் பேர் பண்ண முடியும்னா 95 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். 95 ரூபாய் வந்த உடனே அந்த ஸ்டாக் வித்துட்டு வெளியில் வந்துடணும். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இப்போது சில டைமில் வந்து ஸ்டாக் வந்து மேலே ஏறிக்கிட்டே போகும், ஆனால் எனக்கு பயமாக இருக்கும், நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா வேணாம் மட்டும். 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருப்பேன், 110, 115, 120 டெய்லி ஏறிக்கிட்டே போகும். இப்போ நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா வேணாமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணட்டா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு ஒரு 10% ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, 110 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கும் பொழுது 105 ரூபாயாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். எனக்கு அப்படி கீழே இறங்கி வந்தாலும் நீங்கள் 5 ரூபாய் ப்ராஃபிட்டில் தான் வெளியில் வருவீங்க. அந்த ஸ்டாக் வந்து 110-115 மாறும் பொழுது ஸ்டாப் லாஸ் ஒரு 5 ரூபாய் மேலே ஏற்றிக்கணும், 110 ரூபாயாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டாக் மேலே ஏற ஏற நம்மளுடைய ஸ்டாப் லாஸினுடைய அளவையும் மேலே ஏற்றிக்கிட்டே வரும்பொழுது சில டைமில் ஸ்டாக் ஒன் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அவசரப்பட்டு ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்ற அந்த நிலைமை வராது, அதுக்கு பேர் தான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். குணசீலன் சார், லெமன் ட்ரீ ஹோட்டல் பையிங் ரேஞ்சில் இருக்கா? லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் நேற்று தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அரவிந்த் சார், இன்ஃபி பை நவ் ஆர் நாட்? வேணவே வேண்டாம், ஏன்னா இப்போ ரிசல்ட் சீசன் வருது இந்த வாரம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்ஃபோசிஸ் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு வாங்கலாம், 50-day மூவிங் ஆவரேஜை கட் பண்ண முடியாமல் தடுமாறிட்டுருக்கு. ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் பெரிய அளவுக்கு அடி வாங்கும், ரிசல்ட் பாசிட்டிவ்னு நமக்கு வந்ததுன்னா அன்னைக்கு என்டர் ஆகிக்கலாம். ராஜ்குமார் சார், விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் பிரமாதமான ஒரு சார்ட் பேட்டர்னில் இருக்குது, கண்டிப்பாக இப்போ பை பண்ணலாம். மூவிங் ஆவரேஜுக்கு மேலே புல்லிஷ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. விஸ்வநாதன் சார், லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருக்காரு. லக்ஷ் கெமிக்கல்ஸ், சார் ஸ்டாக் ஃபுல்லாக நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது, ஏற்கனவே வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வரணும், புதுசாக என்ட்ரி கிடையாது சார். வைபவ் குளோபல் பற்றி பாஸ்கர் சார் கேட்டிருக்காரு. வைபவ் குளோபல், பாஸ்கர் சார் இது ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு, ஸ்டாக்கு ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா கடைசி ஸ்டாப் லாஸ் 298, இன்றைக்கி ஒரு பின்பார் போட்டிருக்கு மூவிங் ஆவரேஜை டச் பண்ணுறதுக்கு, பட் ஃபெயிலியரும் ஆயிருக்கு. அதனால் கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் 298 போட்டு வெயிட் பண்ணி பாருங்கள், மேலே போச்சுன்னா ஹோல்டு பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா வெளியில் வந்துடணும். சுந்தரமூர்த்தி சார், அதானி டிரான்ஸ்மிஷன் 2500 வாங்கியிருக்காரு. அதானி டிரான்ஸ்மிஷன் 2500, அருமையான ஒரு கப் ஷேப்டு ஃபார்மேஷனில் இருக்குது, உங்கள் கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கிற மாதிரி தெரியுது, ஹோல்டு பண்ணுங்கள், ஸ்டாக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஹைக்கு வரும். புதுசாக என்டர் ஆகிறவர்கள் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வினு சார், டொரன் ஃபார்மா பற்றி சொல்லுங்கள். 2923 வாங்கியிருக்காரு. டொரண்ட் ஃபார்மா ஓரளவு சைட் வேஸில் போயிட்டுருக்கு, பெரிய நெகட்டிவும் கிடையாது, பெரிய பாசிட்டிவும் கிடையாது, பட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியல. 2950 ரேஞ்சை தாண்டிச்சுன்னா அடுத்தது மேலே போகும், இல்லைனா இப்படியே தான் தடுமாறிட்டுருக்கும். ஸ்டாப் லாஸ் ஒரு 2840 மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனந்தன் சார் சொல்லியிருக்காரு, பிக் பிளாக் லாங் டேர்முக்கு பை பண்ணலாமா? பிக் பிளாக் இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள், சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது லாங் டேர்முக்கு வாங்குகிற ஸ்டாக் மாதிரி தெரியல, நிறைய அப்பர் சர்க்கியூட்ஸ் அங்கங்கே தெரியுது. அதுவும் இல்லாமல் ஸ்டாக்கோட வால்யூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, 100,000க்கு கீழே வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நாட் ரெக்கமெண்டட் சார். முருகன் சார், எல்ஜி பாலகிருஷ்ணா 619. எல்ஜி பாலகிருஷ்ணா, எல்ஜி
பால் கிருஷ்ணா எல்ஜி பிரதர்ஸ் தான் நினைக்கிறேன். 6:35 சார் என்ன சொல்லியிருக்காரு, 6:19 பை சொல்லியிருக்காரு. ஹோல்டு பண்ணுங்க சார், கோல்டன் கிராஸ் ஓவர் மூவிங் ஆவரேஜில் தெரியுது, கப் ஷேப்டு ஃபார்மேஷன் இருக்குது, கண்டிப்பாக பிரேக் அவுட் நடக்கும். 660 ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே பாருங்கள் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, ஹோல்டு பண்ணுங்கள். தனசேகர் சார், ஐடிசி இந்த விலையில் வாங்கலாமா? ஐடிசி இன்னைக்கு விலை இறங்க ஆரம்பிச்சிருக்கு, ரெண்டு நாளாக புள்ளி சென்டிமெண்ட்டில் இருந்தது, இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங். இந்த விலைன்றது வந்து வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பார் போட்டது அப்படின்னா இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், அதாவது மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெட் கலர் கேண்டில் விழுந்ததுன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் பாங்க, ரிவர்சல் நடந்து ஸ்டாக் கீழே வர்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறி. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்கேஸ் ரிவர்சல் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் என்டர் ஆகலாம், இப்போ வேண்டாம். பாலசுப்ரமணியம் சார், ஏபிஎஸ்எல் ஏஎம்சி ஃப்ரம் ஐபிஓ லிஸ்டிங் ஒன்லி டவுன். ஏபிஎஸ்எல் ஏபிஎஸ்எல் ஏஎம்சி ஐபிஓ ரிலீஸ் ஆனதுலேருந்து ஏங்க சார் நீங்கள் இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுறீங்க? இது நம்மளுடைய தவறு தான். இது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 720 ரூபாய்னா ஒரு 10% ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 600 ரூபாயிலையாச்சும் வெளியில் வந்திருக்கணும். எப்பயுமே ஸ்டாக் மேலே அதீத நம்பிக்கை வைக்கக்கூடாது, ஏன்னா ஸ்டாக் நல்லா தான் இருக்கும். குளோபல் என்விரான்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல்லாம் இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறத பாருங்கள், கம்பெனி நல்ல கம்பெனி, எந்த பிரச்சனையும் கிடையாது. குளோபல் சென்டிமெண்ட்டால் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு, அதனால் எந்த ஸ்டாக்கு மேலேயும் நம்ம நம்பிக்கையை வைக்கக்கூடாது. நாம் ட்ரேட் பண்ணுற டெக்னிக் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், அதனால் டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு நம்மளுடைய லெவல்ஸ் வந்ததுன்னா ப்ராஃபிட்டும் புக் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுறதுக்கும் தயங்கக்கூடாது. அது என்னுடைய வியூவர்ஸ்க்கு தாழ்மையான கருத்து. மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன், டியர் வியூவர்ஸ், எல்லா வீடியோலையும் ஜாயின் பட்டன் எனேபிளில் இருக்குது. நம்ம சேனலோட ப்ரீமியம் மெம்பராக மாறணும்னா மாதம் 59 ரூபாய் பேசிக் யூடியூப் கட்டணம் செலுத்தி நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். விசா அல்லது மாஸ்டர் கார்டை வச்சு செலுத்தலாம். மெம்பர்ஸ்க்காக மெம்பர்ஸ் ஒன்லி டெலிகிராம் குரூப் இருக்குது. இந்த குரூப் வழியாக மார்க்கெட்டினுடைய லேட்டஸ்ட் தகவல்கள், ஸ்டாக் அனாலிசிஸ் வித் சார்ட், தினந்தோறும் 2-3 கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வழங்கப்படும், டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த மாதிரி பணம் பே பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அது இல்லாமல் ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவர்கள் ரெனியூ பண்ணாலும் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பேமெண்ட்டு டிடெக்ட் ஆனதை தெரியப்படுத்துங்க. டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது, சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.